ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் க்ரியேட்டிவ் டைரிஸ். நம்ம தோசை வெரைட்டிஸ் எபிசோடில் எக் வெரைட்டிஸ் தோசை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக எக் வெஜிடபிள் தோசை எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எக், ஆனியன், கேரட், கோஸ், கேப்சிகன், கொத்தமல்லி, மிளகுத்தூள். இது எல்லாமே ஒரு ரெண்டு தோசைக்கு வர மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ கடாய் காஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கேரட், பீன்ஸை போட்டுக்கலாம். கேப்சிகனும் போட்டுக்கலாம். கோஸு, கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சிறிதளவு மஞ்சத்தூள். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கினா போதும். எடுக்கும்போது 2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்காக. இப்போ தோசைக்கல் காஞ்சதும் தோசையை ஊற்றிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள் மிக்ஸை தோசை மேலே போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ எக்கை உடச்சி மேலே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். டேஸ்டான எக் வெஜிடபிள் தோசை ரெடி. அடுத்ததாக எக் ரோல் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கொத்தமல்லி, முட்டை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சிறிதளவு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் தக்காளியை போட்டுக்கலாம். கொத்தமல்லியை இப்போ போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கினதும் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இதை நல்லா முட்டை பொடிமாஸ் மாதிரி வர மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சதும் தோசையை ஊற்றிடலாம். இப்போ தோசை நல்லா ரோஸ்ட் ஆனதும் ஒரு சைட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை பொடி மாசை தோசைக்கு நடுவில் வச்சிடலாம். இப்போ தோசையை ரோல் பண்ணிடலாம். டேஸ்டான எக் ரோல் தோசை ரெடி. அடுத்ததாக எக் பெப்பர் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு. இது எல்லாமே நான் 2 தோசைக்கு செய்கிற மாதிரி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சதும் தோசையை ஊற்றிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை உடச்சி தோசை மேலே ஊற்றிடலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பெப்பர் மிக்ஸை தோசை மேலே இந்த மாதிரி தூவி விடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கலாம். இது ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். சூடான எக் பெப்பர் தோசை ரெடி. அடுத்ததா எக் ஆனியன் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, முட்டை, மஞ்சள் தூள். ஒரு கிண்ணத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம். அது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, அதுக்கப்புறம் சிறிதளவு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சதும் தோசையை ஊற்றிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த எக் மிக்சரை தோசை மேலே ஊற்றிடலாம். ஒரு கரண்டி வச்சு இது தோசை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். டேஸ்டான எக் ஆனியன் தோசை. லாஸ்ட்டாக எக் கேப்சிகம் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எக், ஆனியன், கேப்சிகம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி. ஆனியனையும் கேப்சிகத்தும் நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சதும் தோசையை ஊற்றிடலாம். இப்போ முட்டையை உடச்சி தோசை மேலே ஊற்றிடலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுடலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், பச்சை மிளகாயும் போட்டுடலாம். லாஸ்ட்டாக இது மேலே கொத்தமல்லியே போட்டுக்கலாம். இது ஒரு சைட் மட்டும் ரோஸ்ட் ஆனால் போதும். இது நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். டேஸ்டான எக் கேப்சிகம் தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.